டைட்டில் என்னவா இருக்கும்? பேட்டை. இந்த வார்த்தை தான் இன்னைக்கு ஈவினிங் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. தலைவர், சூப்பர் ஸ்டார், ரஜினி மக்கள் மன்ற தலைவர், இப்படி ஏகப்பட்ட அடைமொழியோடு வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டாரோட 165வது படம். கார்த்திக் சூப்பராஜ் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க, அனிருத் வந்து மியூசிக் பண்ணுறாங்க, சிம்ரன், விஜய் சேதுபதி, பாபு சின்மா அப்படின்ட்டு ஏகப்பட்ட நட்சத்திரம் பட்டாளங்களே நடிக்கக்கூடிய இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. மோஷன் போஸ்டர் பார்க்கும்போது ரஜினிகாந்த் படம் அப்படின்னு சொல்கிறத விட கார்த்திக் சுப்ராஜோட படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் விஷுவல்ஸ் தான் படத்தில் திரிக்க விட்டுருக்காங்க. படம் சும்மா தார்மாராக இருக்குன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பையும் எகிர வச்சுருக்காங்க. ஏன்னா மோஷன் போஸ்டரில் தலைவர்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரும்போது அப்படியே அந்த தாடியோட பழைய ஒரு பாபா ஸ்டைலில் வந்து வெளில வர்றாரு. ஒரு குத்து விளக்கோட பெரிய குத்து விளக்கு எடுத்து ஒரு அடிக்கிற மாதிரி வரும்போது பேட்டை அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வந்து ஜிகிரதண்ட மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான டைட்டில் பழிக்குது. அதுவும் ஜிகிரதண்டன்னு சொல்கிறத விட இரவியில் வர்ற ஒரு கலர்ஃபுல்லான டைட்டில் வந்து பேட்டைன்னு வருது. சும்மா தலைப்பு அதிர்றது. ஏன்னா பேட்டர்ன் சொல்லும்போது நம்ம ரவுடிசம், மாஸ் ஹீரோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி படம், இந்த மாதிரி கதைகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி பேட்டை போன்ற ஏரியாக்களில் வந்து ஈஸியாக நம்ம பண்ணலாம். அதாவது அந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்பில் வரக்கூடிய ஒரு ஒரு மாஸ் ஹீரோ படமாக இந்த படம் இருக்குன்றது எல்லாருக்கும் எல்லாரோட நம்பிக்கை. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய டி ஸ்லோகன்ஸ் ஆல்போ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தை தயாரிக்கிற சன் டிவிக்கும் தலைவருக்கும் அவர்களுடன் நடிக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மோஷன் போஸ்டர் வந்து பட்டேக்கில் போயிட்டாங்க. நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.